பாலியல் வன்கொடுமை செய்திய நாம கடக்காத நாளே இருக்காது. முற்றுப்புலியே இல்லாம இது நீண்டுட்டு இருக்கு. இப்ப இது சம்பந்தமான சில புள்ளி விவரங்களும் நம்மள அதிர வச்சுட்டு வருது. கடந்த 2020 ஆண்டுல நாடு முழுவதும் தினமும் 77 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாவும் மொத்தமா 28,046 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருப்பதாவும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இதுல 25,498 பேர் 18 வயதை தாண்டியவர்களும் 2,655 பேர் 18 வயதுக்கு உட்பட்டவர்களும். இந்த வழக்குகள்ல 5,310 வழக்குகளோடு ராஜஸ்தான் முதலிடத்துல இருக்கு. இப்படி ஒரு ஜீரணிக்க முடியாத புள்ளி விவரங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆறுதல் அளிக்கிற வகையிலும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2019 விட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2020 குறைஞ்சிருக்கு. 2019 7.2% இருந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2020 6.7% சரிஞ்சிருக்கு. இதுல தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்குன்னு குற்ற ஆவண காப்பகத்தோட சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. மாநிலத்திலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவா உள்ள நகரத்துல கோவைக்கு முதலிடமும் சென்னைக்கு 2nd இடமும் கிடைச்சிருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சிக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.